Hi, this is Sam. Nayabi, welcome to the show Believer Talkies. சாமே அடிப்பேன். நீ நினைக்கிற பிலிவர்ஸ் கிடையாது. இந்த ஷோ என்னன்னா, நம்ம பிலிவர்ஸ்குள்ள நடக்கிற ஹாட் டாபிக்ஸ் மற்றும் அந்த ட்ரெண்டிங்கான விஷயத்தில் சில நேரத்தில் நடக்கிற நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த ஷோ பிலிவர் டாக்கீஸ். சரிடா, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த ட்ரெண்டிங்கான டாபிக் என்னடா? கிருப. அட ஆமா, இப்ப இந்த லாக்டவுன்ல சாப்பிடுற சாப்பாடுல இருந்து போற ட்ரெஸ் எல்லாம் கர்த்தரோட கிருபை தான். டாபிக் என்ன அதை சொல்லு. சாமே மறுபடியும் அடிப்பேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, சோஷியல் மீடியால செம்மையா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க கிருப கிருப சாங். ஆனாலும் போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. அடா, நம்ம கிருப கிருப சாங்கா? ஆமா, அது இவ்வளவு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம். நீயும் காரணமா? என்னடா சாமி சொல்ற? ஆமா, இங்க பாரு, எவ்வளவு மீம் ஷேர் பண்ணிருக்கோம். ஏ சூப்பரா சாமி, நல்ல விஷயம்லாம் ஷேர் பண்ணிருக்க. அத ஊரா கீழ பாடுறேன். என்னடா கிண்டல் பண்ணி ஷேர் பண்ணிருக்க? ஆமா, ஏண்டா நல்லதாவும் ஷேர் பண்ணிருக்க, கிண்டல் பண்ணியும் ஷேர் பண்ணிருக்க. யாரா நீ இதுல? ஏண்டா செக்கிருப்பா, என்னன்னு முதல்ல சொல்லு. கிருபனா வந்து வேற கிரேஸ். கிரேஸா? சே கிரேஸ்னா என்னன்னு சொல்லு. கிரேஸ்னா வந்து இந்த கிருபை. சே கிருபனா என்னன்னு சொல்லு. அதுவும் கிரேஸ் தான். யாரு உன் ஃப்ரெண்டு? கிரேஸா? அப்போ கிருபனா என்னன்னே தெரியாம உங்களா ஷேர் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சே கிருபனா என்னன்னு சொல்றேன் கேளு. கிருபனா அன்மெரிட்டட் ஃபேவர், அன்டிசர்விங் லவ். அப்படின்னா தகுதி இல்லாத நம்ம மேல ஆண்டவர் அளவற்ற அன்பையும் தயவும் வச்சிருக்காருல, அதாங்க கிருபை. வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் நம்மளுக்காக இந்த பூமியில வந்து நம்ம எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டி உங்க பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் சிலுவையில மறிச்சார். இதுதாங்க கிருபை. வேற நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த அன்பை? இதை புரிஞ்சவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கிருபை தான். அந்த பாட்டுல சொல்ற மாதிரி எது நடந்தாலும் அவங்க வாழ்க்கையில கிருபை 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 மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதா சாம்? திரும்ப ஆண்டவரோட அன்பு வச்சு ரொம்ப ஃபன் பண்ணிட்டமே. சரிகாள் முதல்ல இவனை சமாளிப்போம். ஏண்டா எபி சொல்றா மைண்ட் வைஸ? எபி ஏடா இது குடுவானா எனக்கு தெரியாது. என்னடா என்ன போய் இப்படி சந்தேகப்பட்ட? ஏண்டா ஆண்டவோட அன்பை எல்லாருக்கும் சொன்னதுனாலதான் இப்ப எல்லா இடத்துலயும் கிருபை கிருபன்னு ஸ்டேட்டஸ்ல இருந்து சாங் வரைக்கும் எல்லாரும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் தானா கிருபை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கேன்? நான் தானா முக்கிய காரணம்? ஏண்டா ஓ ஃபன்னுக்காக அந்த பாட்டை ட்ரால் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கேட்டா கிருபையை பத்தி நான் தான் சொன்னேன். என்னாலதான் கிருபை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாண்டா எபி, என்னடா நான் ஆண்டரோட அன்பு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன்டா. நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன்டா, ஊழியக்காரன்டா நானு. ஆனா நீ இப்படிலாம் சொல்றத பார்த்தா நான் ஊழியம் பண்ணலையா, ஊழியக்காரன் இல்லையா, ஆண்டரோட அன்பனை யாருக்கும் சொல்லலையா? ஓ காட், ஊழியம் பண்றியா? பைத்தியம். அட சாம் கேளு, எல்லாம் கரெக்ட் தான். மற்றவங்கலாம் கலாய்க்கிறாங்க, ட்ரால் பண்றாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க கலாய்க்கிறதுன்னு தெரிஞ்சு பிலீவ்ஸ் ஆன நம்பளும் சில நேரத்தில் அது கம்பெனி கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயம் பண்ணுறோம் பார்த்தியா, அதெல்லாம் ஐட்டாக கஷ்டமாக இருக்கு. அடா அதுவும் கரெக்டு தான். இது தெரியாமல் தப்பு பண்ணினேன் எபி. இனிமே பாரு எபி, கரெக்டான மீம்ஸாக செலக்ட் பண்ணி சூப்பராக ஷேர் பண்ண போகிறேன். ரைட்டு, இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் தடுக்க முடியாது சார். நீ பண்ணுறத பண்ணிக்கிட்டே இரு. சரி, பேக் டு த கிருப சாங். இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த பாடலை ஏற்றவர் பெயர் வந்து பாஸ்டர் டார்வின் எபினேசர். இவர் பெங்களூரை சார்ந்தவர். சில வருடங்களுக்கு முன்பதாக இவரும் இவரோட டீமும் ஊழியத்திற்காக வெளியே போயிட்டு இருக்கும்போது மாறுதி வேணா இவர் தான் டிரைவ் பண்ணிட்டு போறாரு. அப்போ நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்னால இவரோட தாடை எலும்பு ரெண்டா உடையுது. அது மாத்திரம் இல்லாமல் இவரோட ரிப்லையும் இவரோட ஹேண்ட்லையும் அஞ்சு இடத்துல ஃப்ராக்சர் ஆகுது. டாக்டர்ஸ் இவரை பிழைக்கவே மாட்டேன்னு சொல்லியும் இவங்க அம்மா அப்பாவோட பிரேயர்னாலையும் இவங்க பிலீவர்ஸ்னோட பிரேயர்னாலையும் இவர் மறுபடியுமா திரும்பியுமா எழுந்து நிற்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் எழுதப்பட்ட இந்த பாடல் தான் கிருப கிருப சாங். அவரோட வாழ்க்கையில மனுஷர்கள் அவர்களை கைவிட்ட போதும் ஆண்டவர் அவரை கிருபையினால தாங்கி அவரை ஜீவனோடு கூட நிறுத்தினாலதான் இந்த பாடல்ல அவர் அந்த கிருபைய அவ்வளவு சந்தோஷமா போற்றி பாடியிருக்காரு. எல்லாம் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இந்த பாட்டை எவ்வளோ பேர் வந்து பாசிட்டிவாக ஷேர் பண்ணியிருப்பாங்க, ட்ரால் பண்ணியிருப்பாங்க, நிறையா மீம்ஸ் போட்டிருப்பாங்க, அது எல்லாம் ஓகே. பட் பிலீவர்ஸ் ஆனால் நம்மளுக்குள்ள சில பேர் இது என்னன்னே தெரியாமல் ஷேர் பண்ணியிருப்பீங்க, என்னன்னே தெரியாமல் ட்ரால் பண்ணியிருப்பீங்க.
ஸோ அதுதாங்க லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை ட்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லைட்டாக ஒரே ஒரு வாட்டி யோசிங்க. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடி யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அது நெகட்டிவான விஷயமாக இருந்துச்சுன்னா, இல்லை அதை ஃபன் பண்ணுற மாதிரியோ இல்லை ட்ரால் பண்ணுற மாதிரியோ கலாய்க்கிற மாதிரியோ விஷயமாக இருந்துச்சுன்னா, தயவுசெய்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். இன்னும் ட்ரெண்டிங்கான சென்சேஷனான டாப்பிக்கோட நாளைக்கு உங்களை வந்து. நாளைக்கா? அவ்வளோ கண்டென்ட் இருக்கா? இல்லை இல்லை சொல்லு. இன்னும் ட்ரெண்டிங்கான சென்சேஷனான டாபிக்ஸோட சீக்கிரத்திலே உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நெகட்டிவாக ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டே மறந்துடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We are signing off from Believer Talkies.